தினமும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல நல்ல விஷயங்கள் எப்பவாவது தான் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். உலக அழகி நான் தான் ஊர்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே அழகி நான் தான் பல பேர் டீல் விட்டுட்டு இருக்காங்க. ஊர்ல எவ்வளவோ பெரிய அழகி நான் தான் ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்க போறது உண்மையான அழகி, அதான் மெய்யழகி. முதல்ல டைரக்டர் ஆர் டி ஜெயவேல் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான், நல்ல மனுஷர். 15 வருஷ போராட்டம், அந்த போராட்டத்துல இன்னைக்குதான் முதல் அடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1001வது ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இது முதல் பிரசவம். பொதுவா முதல் படத்தை இயக்குற வாய்ப்பு கிடைச்சதும் தன்னை அடையாளப்படுத்திக்க கமர்ஷியலா ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸும் நினைப்பாங்க. ஆனா நல்ல கதை பண்ணணும்னு சில பேர் தான் நினைப்பாங்க. அந்த சில பேர்ல ஒருத்தர் ஆர் டி ஜெயவேல். கதை பண்ணியாச்சு. இந்த மாதிரி கதையம்சம் நிறைஞ்ச படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மனசு வேணும், முக்கியமா தைரியம் வேணும். அந்த தைரியம் ப்ரொடியூசர் ரிஸ்வான் அவர்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்க எல்லாம் நினைக்கலாம் பாக்குறதுக்கு வந்து பாலிவுட் சைட்ல இருக்காரு, அவரே வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணா சல்மான் கான் ஷாருக் கானுக்கு போட்டியா வரலாம், ஒருவேளை நாங்க கதையே சொல்லாம ஏமாத்தி அவர்கிட்ட படம் எடுத்துட்டோமோ அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா சினிமாவை பத்தின எந்த ஒரு பரிச்சயமும் தெரியாம கதையை மட்டுமே கேட்டு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது நல்ல கதையா பண்ணிடலாமே அப்படிங்கறதுக்காக கதையை மட்டுமே கேட்டு படம் எடுக்க முடிவெடுத்த ஒரு ப்ரொடியூசர் ரிஸ்வான் அவர்கள். அடுத்து முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது வர்ஷினி பிலிம்ஸ் பி டி செல்வகுமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி 50க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து அவர் முன்னின்னு உதவி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கோரிப்பாளையம், அஞ்சாதே, நேஷனல் அவார்டு அல்லன, தென்மேற்கு பருவ காற்று போல படங்கள் தான். அந்த வரிசையில் மெய்யழகி மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு உங்க வாழ்த்தும் உங்க வார்த்தையும் உங்க வர்ணனையும் வேணும், அதுக்கு தான் இந்த ட்ரெய்லர் வெளியேற்று விழா. அடுத்ததா படத்தின் இசையமைப்பாளர் திரு எஸ்பி அபிஷேக் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தம்பி பையன். இவர் இசை குடும்பத்தில இருந்து வந்திருக்கிற வாரிசு. இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் பிலிம்ஸ், அப்புறம் மியூசிக், அப்புறம் எஃப்எம்க்கு ஜிங்கிள்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப வேணா அவரை பத்தி சொல்றதுக்கு விஷயங்கள் குறைவா இருக்கலாம், ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நிறைய பேசப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அடுத்து கேமராமேன் வெங்கடேஷ் அர்ஜுன், இவருக்கு இது முதல் படம், ஆனா ஒவ்வொரு ஷாட்டுமே கவிதை பேச வச்சிருக்காரு. அடுத்து எடிட்டர் லான்சி மோகன், காதல் கோட்டையில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்கிற நட்சத்திரங்கள் பத்தி ஒரு சின்ன முன்னோட்டம். கதாநாயகன் பாலாஜி, இதற்கு முன் பட்டாளம், காதல் சொல்ல வந்தேன் படங்கள் மூலமா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகர். பல படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சும் கதைக்காக மெனக்கெட்டு இந்த படத்துக்காக இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து இவருக்கு அக்காவா கதையின் நாயகியா ஜெய் குஹேனி, இப்ப அவங்க இங்க இல்ல, ஆரோகணம் படத்துல நடிச்சிருக்காங்க, இந்த படத்துல வாழ்ந்திருக்காங்க. மேலும் படத்தோட வில்லனா பழம்பெரும் நடிகர் சி எல் ஆனந்தன் அவர்களுடைய பையன் டிஸ்கோ சாந்தி லலிதகுமாரி அவர்களுடைய பிரதர் அருண்மொழிவர்மன் நடிச்சிருக்காரு. கலை குடும்பத்துல இருந்து அடுத்து ஒரு நடிகரா வந்திருக்காரு. இவருக்கு மனைவியா ஜெனி ஜாஸ்மின், நம்ம நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய அக்கா. ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கும் போல. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் அங்கங்க போங்க, அவங்க சொந்தம், இவங்க பக்கம், இவங்க பக்கம் நிறைய விஷயங்கள் வந்து தோண்டி எடுத்திருக்காரு டைரக்டர். அடுத்து அவன் இவன் படத்துல போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ராமராஜ் அப்பா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக இவர் ஆசையா வளர்த்த மீசையை வந்து ஜெயவேல் கட் பண்ணிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வேற பண்ணிருக்காரு. அடுத்ததாக முதல் முறையாக சிங்கர் வேல்முருகன் அவர்கள் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. பாட்டுலாம் நல்லா பட்டைய கிளப்பிருக்காரு. இந்த தடவை முதல் முறையா நடிகர் அவதாரம் எடுத்திருக்காரு. படத்தை பத்தின பல விஷயங்கள், நடிச்சிருக்கிற கதாபாத்திரங்கள் அத்தனை பேரையும் ஒரு சின்ன முன்னோட்டம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்திருக்க விருந்தினர்கள் பாடல்கள் பார்த்திருக்காங்க, இதற்கப்புறம் அவங்க பேசுவாங்க. முதலாவதாக யார பேச கூப்பிடலாம் அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணுவார். ஏன்னா என்கிட்ட சொல்லல இன்னும். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ஏழை வீட்டு கல்யாணம்னு சொல்லலாம். எப்படின்னா ஆடம்பரமா கல்யாணம் பண்ண முடியாம இன்விடேஷன் அது இதுன்னு போட்டு அமக்கலை படுத்த முடியாம வீட்டுக்கு வீட்டுக்கு போய் குங்குமம் கொடுத்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான்
फोनलिए कूपटो वार्ते मतिपली नलवको इत पड़े सेक तुम तमिल त्रेलग अगन अर्वि चौत्री सारे न उवेट वसंद विन विक्रमन सारे कादल कोट कटि इं वम मैडम देवयानी आक्शन पड़ी मुद्रे पदच तुर पाक वेदर सारे रौद्र पड़ी मूल इन आशपट बालकुमार पड़ी मूल गोकुल सारे सोना मैडम मदन पाप सार क्रिएशन सारंदी वर्गे वरवे अंदर इोकुल सारे पड़ते पची पेसार